புதிய தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய இனிய சிறப்பான காலை வணக்கம். இது உங்களுக்கான புத்தம் புதிய நிகழ்ச்சி வணக்கம் பொதிகை. வணக்கம் புதிகை நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் நிறையா டிஃப்ரெண்ட்டான செக்மெண்ட்ஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ நான் இந்த செக்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய லைஃப்க்கும் சரி, நம்மளுடைய டேக்கும் சரி, ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்க போகுது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது என்னென்ன செக்மெண்ட்ஸ்லாம் நம்ம ஷோவில் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். தினம் ஒரு திருக்குறள், எல்லாம் செயலி, யோகம் இன்று, சமையல் நேரம், நம் விருந்தினர், இப்படி பல செக்மெண்ட்ஸ் உங்களுக்காக வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. ஸோ ஒவ்வொரு நாளும் இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து ரசிக்க போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்றைய நாளை ரொம்ப வந்து சூப்பராக ஆரம்பிச்சிடலாமா? அதாவது அந்த நாள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பண்ணுவோம், நம்ம வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த வகையில் இந்த ஒரு ஷோவை நல்ல ஒரு சிந்தனையோடு நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ என்னும் எழுத்து, எழுத்துக்கள் எல்லாத்துக்குமே ஒரு அகரமாக இருக்குது. அதே மாதிரி தான் இந்த உலகமும். இந்த உலகத்திற்கு அகரம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தை உருவாக்கின கடவுள் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு விளக்கம் தான் இந்த ஒரு குரல் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த ஒரு குரலோடு நம்ம நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நிகழ்ச்சியின் அடுத்த தொகுப்பு என்ன என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, இன்றைய நாள் பற்றி இன்னொரு சூப்பரான ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது இன்று செப்டம்பர் 15. செப்டம்பர் 15 என்ன நாள் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? ஒரு சூப்பரான ஒரு நாள் தாங்க. அதாவது தூர்தர்ஷன் ஃபவுண்டேஷன் டே. அதாவது நம்ம டிடி உருவாகி நம்ம ஆரம்பித்த நாள் என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செப்டம்பர் 15 தான். இந்த நாளிலிருந்து தான் நம்ம படிப்படியாக இந்த தூர்தர்ஷன் இப்போது உங்களை என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக உங்களை வந்து ரசிக்க வச்சுக்கிட்டே தாங்க இருக்குது. அத்தகைய தூர்தர்ஷன் ஃபவுண்டேஷன் டேயில் இந்த வணக்கம் பொதிகை நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ணதில் எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷம். அதே மாதிரி இன்றைய நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வணக்கம் பொதிகையின் அடுத்த நிகழ்ச்சி தொகுப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோகம் இன்று. யோக ஆசிரியர் சௌந்தரராஜன் அவர்கள் கற்பிக்க, யோக பயிற்சியாளர் சுகந்தி அவர்கள் இதை வந்து நம்மளுக்கு செஞ்சு காமிக்க ரெடியாக இருக்காங்க. அவங்க என்ன ஆசனம் பண்ண போகிறாங்க, அதில் இருக்கக்கூடிய யூசஸ் என்ன, அது நம்ம எந்த அளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த செக்மெண்ட்டில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பொதிகை நண்பர்களுக்கு வணக்கம். யோகா, யோகா பற்றி இன்றைக்கி உலகம் முழுவதும் அதோட பாப்புலாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதோட பரிச்சயம் அப்படிங்கிறது இன்றைக்கி உலகம் முழுவதும் பெருமளவில் போய் சேர்ந்திருக்குது. இது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் நம்ம இப்போது இந்த பொதிகை தொலைக்காட்சி மூலமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதோட முழுமைத்தன்மை அப்படின்னு ஒன்று இருக்குது. அதோட பூர்ணமான யோகம் அப்படிங்கிறது என்னவா இருக்க முடியும் அப்படிங்கிற இடத்துலேருந்து தான் நாம் ஆரம்பிக்க போகிறோம். பூர்ணமான யோகம்னா என்ன அப்படின்னா, உலகம் புறம் பயிற்சி பண்ணக்கூடிய யோக முறைகளில் மொத்தம் ரெண்டு விதமான, ரெண்டு பிரான்ச் அப்படின்னு சொல்லலாம், ரெண்டு விதமான கிளைகள் உண்டு. ஒரு பயிற்சிக்கு பேர் நான் ட்ரெடிஷ்னல் யோகா அப்படின்னு பேர், இன்னொரு பயிற்சிக்கு பேர் ட்ரெடிஷ்னல் யோகான்னு பேர். மரபார்ந்த யோகம், நவீன யோகம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நவீன யோகம் அல்லது இந்த நான் ட்ரெடிஷ்னல் யோகா, அதில் என்ன இருக்குது, ஒருத்தருக்கு வந்து இப்போ லோவர் பேக் பெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய முதுகு வலி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு யூடியூப்பை பார்த்தோ இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு யோகா சென்டரில் போயோ அவர் எனக்கு ஒரு முதுகு வலி இருக்குது, சில ப்ராக்டிஸ் பயிற்சிகள் கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு 10-15 பயிற்சிகளை அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அல்லது நீங்கள் யூடியூப்பில் போனால் கூட அது கிடைக்கத்தான் செய்யும். ஸோ அதை பார்த்துட்டு ஒருத்தர் வீட்டில் தொடர்ந்து அதை பயிற்சி பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. காலையில் எழுந்து ஒரு 90 நாள், 3 மாதத்துக்கு தொடர்ந்து ஒருத்தர் பயிற்சி பண்ணுறாருன்ற பட்சத்தில் என்ன ஆகிடும்,
அவருடைய முதுகு வலி கிட்டத்தட்ட 60-80% குணமாயிடும். சில பக்கம் 100% ரெமெடி கூட இருக்கலாம், 100% அவரோட முதுகு வலி முற்றிலுமாக சரியாயிடலாம். இதுதான் நவீன யோகி சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய, யோக மரபில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சாதகமான அம்சம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் யார்கிட்டனாலும் யோகா பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் சார் நான் யோகா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நான் இந்த பயிற்சி பண்ணுறேன், வயிற்று வலி இருந்தது இந்த பயிற்சி பண்ணினேன், தூக்கமின்மை இருந்தது இந்த பயிற்சி பண்ணேன், இப்படின்னு ஒரு பிரச்சனையும் அந்த பிரச்சனைக்காக தீர்வாகவும் ஒரு பயிற்சியை சொல்லுவாங்க. இதுதான் நான் ட்ரெடிஷ்னல் யோகான்னு பேர். இந்த யோக மரபில் இருக்கக்கூடிய அத்தனை பயிற்சிகள்லையும் முக்கியமான பயிற்சிகள்னு ஒரு 84 பயிற்சிகள் இருக்குது. அதிலிருந்து ஒவ்வொரு பயிற்சிகளாக நாம் இன்னையிலேருந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி முக்கியமாக ஹஸ்த உத்தான் ஆசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய, கைகளை மேல் நோக்கி உயர்த்தக்கூடிய முக்கியமான ஒரு பயிற்சி பார்க்க போகிறோம். ஹஸ்தம் அப்படின்னா கை, உத்தான் அப்படின்னா மேல் நோக்கி உயர்த்துதல்னு அர்த்தம். கைகளை மேல் நோக்கி உயர்த்தக்கூடிய முக்கியமான பயிற்சி இது. எதுக்கு உதவும் அப்படின்னா, முதல்ல இந்த ஷோல்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தோள்பட்டையோட முன் மற்றும் பின் பகுதி இருக்கு இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய ஸ்டிஃப்னஸ், அங்கே இருக்கக்கூடிய இறுக்கத்தை தளர்த்துவதற்கு முக்கியமான பயிற்சி. அது மட்டும் இல்லை, இதில் இந்த மூச்சு அப்படிங்கிறது மிக முக்கியமானது. மரபார்ந்த பயிற்சிகள் அனைத்துமே மூச்சோடு செய்யப்படும் பயிற்சிகள் மட்டுமே முழுமையான பலன் தரும் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்குங்கிறதுனால மூச்சையும் இதில் இன்வால்வ் பண்ணி இணைத்து தான் நாம் பயிற்சிகள் ஒன்றொன்றும் பார்க்க போகிறோம். அந்த வகையில் மூச்சு ரொம்ப முக்கியம் இந்த பயிற்சியில். ஹஸ்த உத்தானாசனம்ங்கிற பயிற்சியில் மூச்சு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, உங்களுடைய நுரையீரல் லங்ஸ் அப்படின்ற விஷயத்தை முழுவதுமாக ஃபில் பண்ணக்கூடிய, நிரப்பக்கூடிய அளவுக்கு மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டே கைகளையும் மேல் நோக்கி உயர்த்த போகிறோம். அது மாதிரி மூச்சை வெளியில் விட்டுட்டே கைகள் கீழ் நோக்கி வரப்போகுது. இது என்ன பண்ணிடும்னா, வயிற்று பகுதிக்கு மேலே தலை உச்சி வரைக்கும் பிளட் சர்க்குலேஷன் சொல்கிறோம் இல்லையா, ரத்த ஓட்டம், அதை இன்னும் கொஞ்சம் துரிதப்படுத்தும். இந்த பயிற்சிக்கு கால்கள் இரண்டும் ஒரு 1.5 மேக்ஸிமம் அப்படின்னா 1 அடி தான், இன்னும் கூட கொஞ்சம் கால் பக்கத்தில் வச்சுக்கலாம், 1.5 அடி வரைக்கும் கால், 1.5 அடி முதல் 1 அடி வரைக்கும் வச்சுக்கலாம். கைகள் ரெண்டையும் முன்பகுதியில் நம்மளோட வயிற்றுக்கு நேராக கீழே இப்படி கிராஸ் ஒன்றின் மீது ஒன்றாக வைத்துக்கொள்ளலாம். தலையை மெதுவாக கீழே தொங்க போட்டுட்டு இந்த ஷோல்டர்னு சொல்லக்கூடிய தோள்பட்டைகள்லையோ தோல்லையோ எந்த விதமான இறுக்கமும் இல்லாமல் பார்த்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா சம்டைம்ஸ் இந்த தோலை இறுக்கமாக வச்சுக்கிட்டு இந்த பயிற்சி பண்ணினா பண்ண முடியாமல் போயிடலாம், அல்லது ஒரு வலி ஒரு வேதனை உண்டாயிடலாம். அதனால் தோள்பட்டைகள் நல்லா தளர்வாக இருக்கணும். இப்போ மூச்சு முக்கியம்னு சொன்னேன் இல்லையா, அதனால் மூச்சோடு சேர்ந்து கைகளை பக்கவாட்டில் மேல் நோக்கி மெதுவாக கொண்டு போயிட்டு இந்த ஃபைனல் பொசிஷன்ற கடைசி நிலைக்கு போனதுக்கப்புறம் தலையை லேசாக பின்பக்கமாக சாய்த்து சீலிங் மேற்கூரையை பார்க்கணும். அப்புறம் மூச்சை விட்டுக்கிட்டே மெதுவாக கைகளை கீழே ஆரம்ப நிலைக்கே கொண்டு வந்துட வேண்டியதுதான். அப்போ தலையும் முன்பக்கமாக கீழே தொங்கின மாதிரி வந்துடணும். இதுதான் முதல் பயிற்சி. ஸோ மறுபடியும் மெதுவா இன்ஹேல், மெதுவா அப், இன்ஹேல் அப்னா மூச்சை உள்ளே இழுத்துட்டே கைகளை மேல் நோக்கி கொண்டு போகிறது, எக்ஸேல் டவுன் அப்படின்னா கைகள் கீழ் நோக்கி வரணும், தலையும் கீழ் நோக்கி வரணும், முன்பகுதிக்கு வந்துடணும். இப்போ நீங்கள் சைடு போர்ஷன் பார்த்துட்டீங்க, பக்கவாட்டில் பார்த்தாச்சு, இப்போ நேராக ஒரு முறை பார்த்துடலாம். இப்போ நேராக இருக்கும்போதும் அதே மாதிரி தான், கால்கள் ரெண்டும் 1.5 அடி முதல் 1 அடி வரைக்கும் தள்ளி வச்சுக்கலாம் உங்களுக்கு ஒரு பேலன்ஸ் கிடைக்கிறதுக்காக. இன்ஹேல் ஸ்லோலி, ரைஸ் யோர் ஹேண்ட்ஸ் அப், இதுதான் இதோட இன்ஸ்ட்ரக்ஷன். மூச்சு மெதுவாக உள்ளே இழுத்துக்கிட்டே வயிறு முழுவதையும் ஃபில் பண்ணணும் பிரத்தால், மூச்சால். அப்புறம் மெதுவாக கைகளை கீழே கொண்டு வந்துட வேண்டியதுதான். இதுதான் வந்து ஹஸ்த உத்தானாசனம். பந்த ஹஸ்த உத்தானாசனம், பந்தம்னா கைகளை இப்படி முன்னாடி கட்டிக்கிறதுன்னு அர்த்தம். அதுதான் பந்த ஹஸ்த உத்தான ஆசனம். இது எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும், ஒரு 8 வயது குழந்தை முதல் 80 வயசு தாத்தா பாட்டி வரை யாருனாலும் செய்யக்கூடிய மிக முக்கியமான பயிற்சி. இந்த பயிற்சியால் எந்த விதமான பக்க விளைவுமே இல்லை. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான பயிற்சி. அதனால் நம்ம இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம். அடுத்த நிகழ்ச்சியில் இதை விட முக்கியமான பயிற்சி, இதோட தொடர்ச்சியாக அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதிக்கு தான் இப்போ நம்ம செல்ல போகிறோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதிகையின் சமையல் நேரம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஷ்ரூம் பாலக் கிரில் சாண்ட்விச். ஸோ இதை வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக செல்வி சுனிதா அவர்கள் ரெடியாக இருக்காங்க, வாங்க பார்க்கலாம்.
எபிசோட்ல நான் உங்களுக்கு மஷ்ரூம் பாலக் கிரில்ட் சாண்ட்விச் எப்படி செய்யறதுன்னு தான் காட்ட போறேன். தேவையான பொருள்லாம் என்னென்னு பாத்துடலாம். ரெண்டு பூண்டை வந்து நல்லா பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன். அப்புறம் பெப்பர் பொடி, ஒரு பச்சை மிளகாய் பொடியா நறுக்கினது, 2 டேபிள்ஸ்பூன் அளவு பட்டர், உப்பு தேவையான அளவு, 2 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், ஒரு வெங்காயம் நீலவாக்கில் மெலுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 1/2 கப் பாலக்கீரையை நீலவாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன், அப்புறம் ஒரு 7-8 மஷ்ரூமை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், 4 துண்டு வீட் பிரெட், அப்புறம் 2 துண்டு சீஸ் ஸ்லைசஸ். இப்போ பேன் வந்து சூடாயிடுச்சு நல்லா. இதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கிறேன். ஸோ பட்டர் சேர்த்து கொஞ்சம் செகண்ட்ஸ்லேயே நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க கார்லிக் சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா நீலவாக்கில் பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். ஸோ ஒரு கரெக்டாக ஒரு 30 செகண்ட்லேருந்து 40 செகண்ட் நல்லா வதக்கிக்கோங்க, போதும். இப்போ வெங்காயம் நல்லா பிங்க் கலரில் மாறிடுச்சு. இந்த டைமில் நான் வந்து நறுக்கி வச்சுருக்க மஷ்ரூமை சேர்த்துக்கிறேன். இது வந்து நீங்கள் பெரிய பெரிய பீசஸாகவும் போடலாம். இப்போ சின்ன சின்ன பீசஸாக போட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். இந்த ரெசிபி நமக்கு ரொம்ப ட்ரையாக வேணும், ஏன்னா இது ஸ்டஃப் பண்ண போகிறோம். அதனால் மஷ்ரூம் குக் பண்ணும்போது ஹை ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மஷ்ரூம்லேருந்து நிறைய தண்ணி வரும், அப்போ உங்களுக்கு வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் அதிகமாகும். இப்போ மஷ்ரூம் வந்து பாதி குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் பாலக்கீரையை சேர்த்துக்க போகிறேன். நம்ம ஏன் ஃபஸ்ட்டே பாலக்கீரை சேர்க்கலைன்னா பாலக்கீரை வந்து குக் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது. அதனால் மஷ்ரூம் பாதி குக் ஆனதும் சேர்த்திங்கன்னா ரெண்டுமே வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ப்ரெட்டில் வந்து அதை அசம்பிள் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி வீட் ப்ரெட் எடுத்திருக்கேன். அப்புறம் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஸ்டஃபிங் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸ்டஃபிங்கை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா சீஸ் ஸ்லைஸ் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்ம ஸ்டஃபிங் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது இன்னொரு ப்ரெட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இதோட மேலே சைடும் கீழே சைடும் நமக்கு வந்து பட்டர் அப்ளை பண்ணணும். கீழே சைடுக்கு வந்து பேனில் வந்து நம்ம டைரெக்டாக வந்து பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ மேலே மட்டும் கொஞ்சமாக எவ்வளோ தேவையோ பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், ப்ரெட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எப்படி டோஸ்ட் பண்ணுறதுங்கிறத காட்டுறேன். இன்றைக்கி வந்து நான் ஒரு கிரில் பேன் தான் யூஸ் பண்ணுறேன் டோஸ்ட் பண்ணுறதுக்கு. நீங்கள் ரெகுலர் சாண்ட்விச் மேக்கர் இல்லை டோஸ்டர் வீட்டில் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் ரெகுலராக தோசை சுடுவீங்களா தவா, அது இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிரில் பேன் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம். கிரில் பேனில் செஞ்சிங்கன்னா நல்லா அதோடய கிரில் மார்க்ஸ்லாம் இருக்கும், பார்க்குறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் அட்ராக்டிவாகவும் இருக்கும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் தோசை தவாலியும் செய்யலாம். அதுவுமே வந்து இதே மாதிரி பட்டர் சேர்த்துட்டு நீங்கள் செஞ்சு வச்சுருக்க ப்ரெட் ஸ்டஃப் பண்ணதை எடுத்து வச்சுட்டு ஒரு 3 மினிட்ஸ் வந்து ஆன் ஈச் சைட் சேர்த்து திருப்பி போட்டிங்கன்னா வெந்துடும். அதே மாதிரி நம்ம சீஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்லா பைண்ட் ஆகிடும், உங்களுக்கு வந்து அந்த மசாலாலாம் தனித்தனியாக பிரிஞ்சு வராது. இப்போ கரெக்டாக 2 ஆச்சு, ஒரு சைடு நல்லா கிரில்லாக இருக்கும். நம்ம வந்து பொறுமையாக அடுத்த சைடை திருப்பிட்டு வேக வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக அந்த கிரில் மார்க்கோடு சேர்ந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வெந்திருக்குன்னு. இது வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் இந்த அவுட்டர் லேயர். இப்போ 2 ஆகிடுச்சு, இன்னொரு சைடும் நல்லா கிரில்லாக இருக்கும். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணலாம். இப்போ இதை கட் பண்ணி காட்டுறேன். உள்ளே அந்த ஸ்டஃபிங் வந்து எவ்வளோ நல்லா பைண்டாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். கட் பண்ணும்போதே அந்த மேலே லேயர் வந்து க்ரன்ச்சியாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஸ்டஃபிங் வந்து நல்லா பைண்டாகி மேலே வந்து க்ரன்ச்சியாக, உள்ளே வந்து அவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக. நம்ம அந்த சீஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப நல்லாவே பைண்டாக இருக்குது. குழந்தைங்களுக்குலாம் அவ்வளோ பிடிக்கும். இப்போ நம்ம மஷ்ரூம் பால கிரில்ட் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. அழகாக கட் பண்ணி பிளேட் பண்ணி வச்சிருக்கேன். வணக்கம் புதிய நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்ச்சி தொகுப்புக்குள்ளே போகலாம். அடுத்த நிகழ்ச்சி தொகுப்பு எல்லாம் செயலி நிகழ்ச்சி தொகுப்பு.
இன்றைய நாளில் நம்ம என்ன ஆப் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமாங் ஆப் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த உமாங் ஆப் பற்றின டீட்டெயில்ஸையும் அதை சார்ந்த எக்ஸ்பிளனேஷன்ஸையும் கொடுக்கறதுக்காக ஜெய் ராமகிருஷ்ணன் அவர்கள் ரெடியாக இருக்காங்க. வாங்க எல்லாம் செயலி நிகழ்ச்சி தொகுப்புக்குள்ளே போகலாம். வணக்கம். எல்லாம் செயலி நிகழ்ச்சியில் வந்து இந்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ள ஏராளமான செயலிகள் ஆப் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த மாதிரியான ஆண்ட்ராய்டு ஆப் பயன்படுத்துவதில் ஒரு தயக்கம் இருக்கிறது. இது ஒரு பாதுகாப்பான விஷயமா இல்லையாங்கிறது பற்றின ஒரு தயக்கம்லாம் இருக்கிறது. இந்த ஆப் மூலமாக நம்ம வந்து என்ன நமக்கு கிடைக்குது அப்படிங்கிற விஷயங்கள்ல நிறைய ஒரு சந்தேகங்கள்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி டிஜிட்டல் இந்தியாவை முன்னெடுக்கிற ஒரு சில செயலிகளை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்குறது தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். இல்லை ஒவ்வொரு செயலியாக நம்ம வந்து நடைமுறையில் பழக்கத்தில் உள்ள நம்ம ஒவ்வொரு செயலியாக எடுத்து பார்க்கலாம். முதல்ல இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வந்து யூமேங் அப்படிங்கிறது, யூனிஃபைட் மொபைல் அப்ளிகேஷன் ஃபார் நியூ ஏஜ் கவர்னன்ஸ். அதோடைய மொத்த சின்ன சுருக்கமான வடிவம் தான் யூமேங்கிறது. ஸோ யூமேங் என்ன செய்கிறது அப்படின்னா, இந்த ஆப் வந்து உங்களுக்கு மத்திய மாநில அரசுகள் அவருடைய அதன் கீழ் உள்ள பல்வேறு துறைகள், கிட்டத்தட்ட ஒரு 250 துறைகள் சொல்கிறாங்க, அந்த துறைகள் தெரிகிற ஒரு கிட்டத்தட்ட 20,000 சேவைகள். ஸோ இந்த அத்தனை சேவைகளையும் ஒருங்கிணைத்து ஒரு ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்பில் உங்களுக்கு கொடுக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் இப்போ ஒரு ஒரு இபி பில் கட்டணும், ஒரு டிடிஹெச் ரினியூவல் பண்ணணும், இந்த மாதிரி பல்வேறு சேவைகள், ஒரு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாத்தையுமே ஒரு இன்டகிரேட் பண்ணி கொடுக்குற ஒரு ஆப் தான் அது வந்து யூமேங்கிறது. இது எப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன் ஸ்டாப் ஷாப்ங்கிற மாதிரி பல்வேறு இந்திய அரசு மத்திய அரசு தருகிற பல்வேறு சேவைகளை ஒருங்கிணைத்து ஒரே இடத்துல இருக்குது. இந்த ஒரு ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் இதிலேருந்து பல்வேறு சேவைகளை நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். பொதுவாக இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இல்லை நீங்கள் பல்வேறு சமூகத்தின் பல்வேறுபட்ட மனிதர்கள், விவசாயிகள், மாணவர்கள், இளைஞர்கள், அவர்களுக்கான சேவைகள், அவர்களுக்கான திட்டங்கள், அது என்னென்ன இருக்குது, அதை எப்படி பயன்படுத்துகிறது அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் நீங்கள் இந்த ஆப்பில் நீங்கள் பார்க்க முடியும். பாஸ்போர்ட்டு, ஆதார் போன்ற பல்வேறு சேவைகளோட இன்டகிரேட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுடைய ஆதார் கார்டுடைய வேலிடேஷன் அந்த இதெல்லாமே நீங்கள் இங்கே பார்க்க முடியும். இப்போ ஒரு ஆதார் கார்டில் ஒரு மாற்றம் சேஞ்ச் பண்ணணும், அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம்னா நீங்கள் இதன் மூலமாக பண்ணலாம். அதுக்கான ஸ்டேட்டஸ் நீங்கள் ட்ராக் பண்ணுற அப்ளிகேஷன் ட்ராக் எல்லாமே இதுலேருந்து பண்ணிக்கலாம். ரொம்ப பாதுகாப்பான ஆப் இது. இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட கோடிக்கணக்கானவர்கள் இதை வந்து டவுன்லோட் பண்ணி நடைமுறையில் இருக்கிறது. ஸோ அதனால் எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய அது ஆப் இது. ஸோ இந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் இதை அறிமுகப்படுத்துங்க. இதே போல் இன்னொரு ஆப்போடு நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம். புதிய நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்ச்சி தொகுப்புக்குள்ளே தான் இப்போ நம்ம போக போகிறோம். அடுத்த நிகழ்ச்சி தொகுப்பு எல்லாருடைய ஃபேவரட்டான ஒரு பகுதி தான், எஸ், நம் விருந்தினர் பகுதி. இன்றைய நம் விருந்தினர் பகுதிக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2013 ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு சூப்பரான ஒரு எழுத்தாளர் தான் ஜோடி க்ரூஸ் அவர்கள் வந்திருக்காங்க. இவர் வந்து கொட்கை நாவலுக்காக இந்த ஒரு விருதை வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அவர் வந்து நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கார். அவர்களுடன் உரையாடுறதுக்கு ரெடியாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலக்கிய விமர்சகர் சித்ரா பாலசுப்ரமணியன் அவர்கள். ஸோ நம்ம இன்டர்வியூ பார்க்குறதுக்கு முன்னாடி எழுத்தாளர் ஜோடி க்ரூஸ் அவர்களுடைய காணொலியை இப்போ நம்ம பார்க்கலாம். தமிழில் 5 பிரிவுகளையும் பேசும் புனைவு படைப்புகள் குறிப்பிடத்தகுந்த அளவில் உள்ளன. அவற்றில் நெய்தல் திணை சார்ந்த படைப்பில் தனி கவனமும் சிறப்பும் பெற்றவர் எழுத்தாளர் ஜோ டி க்ரூஸ். அவரது ஆழி சூழ் உலகு எனும் முதல் புதினம் தமிழ் படைப்புலகில் முக்கிய இடம் பெற்றது. கடலோர சமூகத்தினரின் வாழ்வு, அந்த வாழ்வின் பாடுகள், வழிகள் குறித்து தம் எழுத்துகளில் தீர்க்கமாக வெளிப்படுத்தியவர் ஜோ டி க்ரூஸ். பரதவ மக்களின் வாழ்வோடு பின்னி பிணைந்திருக்கும் கடலையும் கடல் சார்ந்த துயரங்களையும் நம்பிக்கைகளையும் அவரது படைப்புகள் துலக்கமாக எடுத்துரைக்கின்றன. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கடல் சார்ந்த உவரி இவரது சொந்த ஊர். 2004 எழுத்து துறையில் கால்பதித்த இவரது ஆழி சூழ் உலகு நாவல் பெரும் கவனத்தை பெற்றது என்றால், 2வது படைப்பான கொற்கை இவருக்கு 2013 ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருதை பெற்றுத்தந்தது.
போர்த்துகீசியர்களின் வருகை தொடங்கி விடுதலை பெற்ற ஆண்டுகள் வரையிலான காலகட்டத்தில் தூத்துக்குடி துறைமுகம் கண்ட ஏற்ற இறக்கங்களையும் வளர்ச்சி மாற்றங்களையும் பல்வேறு மாந்தர்களின் வாழ்வோடு பிணைந்து விளக்குவது கொற்கை நாவல். கற்பனை படைப்பு என்பதாக மட்டுமின்றி கடல்புறம் சார்ந்த வட்டார வழக்கு, தொன்மம், சமயம், நம்பிக்கை, வரலாறு, சமூக இயல்புகள் என பலவற்றை பேசும் சிறந்த ஆவணமாகவும் இந்நாவல் திகழ்கிறது. ஜோ டி க்ரூஸ் அவர்கள் பல்வேறு விருதுகள் பெற்றவர். 2006 தமிழ் படைப்பு துறைக்கு வழங்கப்படும் கனடா இலக்கிய தோட்டத்தின் இயல் விருது அவருக்கு வழங்கப்பட்டது. இதோடு தமிழக அரசின் விருது, இலக்கிய வீதி அன்னம் விருது போன்ற விருதுகள் அவருக்கு புகழ் சேர்க்கின்றன. புதினங்கள் மட்டுமின்றி பரதவரின் வாழ்வு குறித்து இவர் தயாரித்த விடியாத பொழுதுகள் எனும் ஆவணப்படம் மிக முக்கியமானது. வணக்கம் சார். வணக்கம். ஒரு பெரிய கடற்பரப்பில் எங்கேருந்து துவங்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன குழப்பம் வந்து உங்களோட பேச ஆரம்பிக்கும் போது வருது. காரணம், அவ்வளோ பெரிய பரப்பை வந்து நீங்கள் உங்களுடைய படைப்புகளில் அடக்கி வச்சு காமிச்சிருக்கீங்க. ஒரு சங்க இலக்கியத்தில் பார்த்த நெய்தல் நிலத்தினுடைய அழகையும் அந்த மக்களுடைய வலியையும் வாழ்வியலையும் உங்கள் படைப்புகளில் நாங்கள் பார்க்க முடிஞ்சுது. சூசை, அந்த உயிருக்கு போராடக்கூடிய அந்த இடத்துல மீன் கூட்டத்தை ரசிக்கிறான் பாருங்கள், அங்கேருந்தே நம்ம தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் அந்த தனி மனித உணர்வுகள் அப்படின்னு சொல்லுவாங்களா. அதாவது நிறைய பெரிய பெரிய நாவல்கள், நான் பேர் குறிப்பிட்டு பேச விரும்பல, இந்த நாவல்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கொடுமையான ஒரு காரியத்தை பண்ணக்கூடிய ஒருத்தன் அந்த பண்ணுறதுக்கு கொஞ்சம் முன்னாலேயோ அல்லது அந்த காரியத்தை பண்ணி முடித்த பிறகோ வித்தியாசமாக ஏதாவது ஒன்று பண்ணுவான், தான் மனிதனாக காட்டுவான் அதில். அல்லது அந்த கொடூரமான காரியத்தை பண்ணிட்டு கூட ஒரு போர் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு போர் நடக்குது, எதிரி படையை தாக்குறாங்க, ஆனால் தாக்கி அழிச்சிக்கிட்டு இருக்கும்போது கூட யாராவது ஒரு சின்ன ஒரு கதாபாத்திரத்தை அல்லது ஒரு கேரக்டரை இந்த படை தளபதி பார்த்துட்டு அவன் பொழைச்சி போகிறானேன்னு விட்டுட்டு போவான். இதுதான் அந்த, அதாவது தவிர்க்க முடியாத, மறைக்க முடியாத, நீங்கள் அமிழ்த்தி வைக்க முடியாத மனித உணர்வுகள் பீரிட்டு கிளம்பக்கூடிய ஒரு விஷயம். அப்படி தான் நான் அந்த சூசையை பார்க்குறாத. இது உங்ககிட்டையும் இருக்குது, என்கிட்டையும் இருக்குது, எல்லா மனிதர்கள்கிட்டையும் இருக்குது. நம்ம எல்லாமே பிரம்மத்தினுடைய ஒவ்வொரு துளிகள் தானே. அப்போ கண்டிப்பாக எல்லார்ட்டையுமே கடவுள் இருக்கிறார் இல்லையா? அப்போ அந்த உணர்வுகள் இருக்க தான் செய்யும் கண்டிப்பாக. ஒரு விரிந்த கடற் மணற்பரப்பில் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு தெரியாத ஒரு தடுமாற்றம் உங்கள்கிட்ட கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கும் போது நான் தடுமாற்றத்தை தான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ பெரிய கடற்பரப்பை நீங்கள் உங்களுடைய படைப்புகளில் எங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கீங்க. உண்மையாக நீங்கள் வந்து ஒரு இலக்கியவாதி எல்லாம் இல்லை, அப்படி அறியப்பட்டவரும் இல்லை. ஆனால் திடீர்னு ஒரு கடல்லேருந்து எழுந்து வந்த புயல் மாதிரி ஆழிசூல் உலகு நாவல் வருது, எல்லாரும் அதை திரும்பி பார்க்குறாங்க. ஸோ இப்படி இந்த இலக்கிய உலகத்துக்குள்ளே இந்த பிரவேசம் உங்களுக்கு எப்படி நடந்தது? அந்த ஆழிசூழ் உலகு விதை அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னால் ஒருத்தன் உருவாக்கப்படுகிறான் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அப்போ உருவாக்கப்படுறது வந்து அந்த உருவாகிய அந்த கதாபாத்திரத்துக்கு தெரியாமல் இருக்கலாம். அப்படி தெரியாமலேயே பல வேறு விதமான அனுபவங்களை கடந்து வரான். அப்போ ஒரு ஊரில், ஒரு சாதாரண ஊரில், ஒரு கடற்கரை கிராமத்தில் நிறைய வந்து பசங்க இருப்பாங்க இல்லையா, பெண் இளம் பிள்ளைகள் இருப்பாங்க, சிறுவர்கள் சிறுமியர்கள் இருப்பாங்க. ஆனால் ஏன் ஒருத்தனுக்கு மட்டும் ஒரு ஆலயத்துக்குள்ளே போனால் இது யார், இது என்னது, ஏன் இப்படி கும்பிட்றாங்க, ஏன் இந்த பாடல் பாடுறாங்க, ஏன் கடற்கரையில் இத்தனை பேர் இறந்து போகிறாங்க, ஏன் விதவைகளாக நிற்கிறாங்க, இப்படியான ஒரு கேள்விகள் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த கேள்விகளுக்கு பதில்கள் வந்து எப்படி கிடைக்குது அப்படின்னா, அவன் போய் உட்காந்து பெரியவங்கக்கிட்ட கதை கேட்குறதன் மூலம் கிடைக்குது. ஆனால் இந்த கேட்கப்படக்கூடிய கதையும் சொல்லப்படக்கூடிய கதையும் ஏதோ ஒரு முக்கியமான நிகழ்வுக்காக சேமித்து வைக்கப்படுகிறதா அப்படிங்கிற உணர்வுகள்லாம் அவனுக்கு இல்லை. அவனுக்கு அந்த 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 நேரத்தின் யதார்த்தத்தில் அது வந்து சுவாரஸ்யமானதாக இருக்கிறது. அந்த கதையிலே மூழ்கி போகிறான், தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து அதுக்குள்ளே கொடுக்குறான். அப்படி கொடுக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அவ்வளோ விஷயங்களும் பிரம்மாண்டமாக, தொன்மங்களும் வரலாறுகளும் இந்த நாட்டார் வழக்கியலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது என்னதுன்னே தெரியாமல் வந்து உள்ளே போயிருக்கும். இந்த பிரபஞ்சம் வந்து ஒரு அன்பைத்தான் கொடுக்குது. இந்த சகல மனித உயிர்களும் சகல உயிர்களுமே வந்து நம்ம எப்படி அன்போடு இருக்கணும். இப்போ நம்ம இப்போ உட்கார்ந்துருக்கக்கூடிய இந்த பூங்கா வந்து நமக்கானது மட்டும் இல்லையே, இந்த பக்கத்தில் ஒரு சிறகடித்து பறக்கிற வண்ணத்து பூச்சிக்கானது, எறும்புகளுக்கானது, புழுக்களுக்கானது, இன்னும் எத்தனையோ வகையான ஜீவராசிகளுக்கானது இல்லையா. இந்த எண்ணம் நம்மகிட்ட இருக்கா? அப்படி இல்லாமல் அப்போ அந்த ஒரு ஒரு அன்பு, பேரன்பு,
அப்போ அந்த பேரன்பு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, மனுஷனை, மக்களை, கலாச்சாரத்தை, வரலாறை நேசிக்கக்கூடிய ஒரு ஆளாக நீங்கள் உருமாறிடுவீங்க. அப்படி உருமாறக்கூடிய அந்த நேரம் இருக்கு இல்லையா, அந்த நேரத்தில் நிறைய மனசுக்களை வந்து நிறைய குளறுபடி நடக்கும். அப்படி பண்ணும்போது இவருடைய தொன்மம் இப்படி இருந்தது, இவருடைய கலாச்சாரம் இப்படி இருந்தது, இவருடைய பழக்க வழக்கங்கள் இப்படி இருந்தது, இவருடைய வரலாறு இப்படி இருந்தது, ஆனால் இங்கே என்ன நடக்குது இங்கே அப்படின்னு பார்க்கும்போது, இவன்கிட்ட தான் ஏற்கனவே நிறைய சாஃப்ட்வேர் உள்ள வச்சுருக்காங்க. அப்படி வைக்கும்போது குமுறி கொந்தளிச்சு பட்டுச்சின்னு வெடிச்சிருக்கு. அப்போ நான்லாம் எழுத்தாளராக வரணும் அப்படிங்கிறது எனக்கு ஆசையே இல்லைம்மா, இன்றைக்கு வரைக்கும் கிடையாது. எனக்கு ஆசையே இல்லை, அப்படி நான் ஒன்றும் கன்சிடரும் பண்ணலை அந்த மாதிரி நம்ம ஒரு எழுத்தாளராக இருக்கோம். ஆனால் என்ன அப்படின்னா, மக்கள் மேல் அளப்பரிய அன்பு உள்ளவனாக நான் இருக்கேன், அதில் வந்து மாற்றுக்கிறதே இல்லை. அப்படி அந்த அன்பு இருக்கும்போது அந்த அன்பு பகிரப்படுவதன் ஒரு வடிவத்தை நீங்கள் எழுத்துன்னு சொல்கிறீங்க, அவ்வளோதான். சார், உங்களுடைய ஆழிசூல் உலகு கொற்கை இன்னும் ஒரு நாவலை நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா அது ஒரு ட்ரிவியா மாதிரி மிகப்பெரிய ஒரு கடல் அனுபவங்களை கொடுக்குற நாவலாக அது ஆகிடும். ஏற்கனவே இந்த ரெண்டுலேயுமே இருக்குது அப்படின்னா கூட இன்னொரு நாவல் வரத்துக்கான எங்களுடைய ஆசை அது, அவ்வளோதான். இங்கே ஒரு ஜெயமோகன் அழகாக சொல்லுவார், எல்லாருமே நிலத்திலேருந்து கடலை பார்த்து எழுதினாங்க, சங்க இலக்கிய பாடல்களாக இருந்தாலும் சரி அதுக்கு பிறகு எழுதினவர்களாக இருந்தாலும் சரி, ஆனால் இவர் மட்டும்தான், ஜோடி குரூஸ் மட்டும்தான் கடல்லேருந்து நிலத்தை பார்த்து எழுதினார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உண்மையை அவருடைய இதில் அவங்க புக்கை பற்றி எழுதும்போது கொடுத்துருப்பார். அது ரொம்ப உண்மை. அப்போ அந்த கடல் அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்குது? மிக முக்கியமான கேள்வியாக நான் இதை பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, ஒரு ஒரு சின்ன ஊரில் பசங்க படிக்கிறாங்க. அப்போ படிச்சுட்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு வகையான மேட்டிமைத்தனமான எண்ணங்கள் அங்கே வரும். அந்த சின்ன ஊர்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, பாரம்பரிய தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க, கடல் தொழில் செய்கிறாங்க, மீன்பிடித்தல் செய்கிறாங்க. அவர்களுக்கு முத்து எடுக்கிறது, சங்கு எடுக்கிறதுலாம் தெரியல அங்கே, ஆனால் அது பல வேறு இடங்களில் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த இடம் மீன்பிடித்தலுக்கான இடமாக இருந்து கொண்டு இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய ஊர்களில் இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகள் எப்படி ஆகுறாங்கன்னா, ஒரு படித்து, அதாவது ஆரம்ப கல்வி, நடுநிலை கல்வி, இனிமே வந்து உயர்கல்வி, மேல்நிலை கல்வி அப்படின்னு இருக்கு இல்லையா, இப்படி போகும்போதே அங்கே அந்த சிறுவர் சிறுமியர்கள்கிட்டயே ஒரு வேறுபாடு, நாம் வேறானவர்கள், ஒரு கட்டத்திலிருந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து விட்டவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து, தங்களை தனிமைப்படுத்தி கொண்டு தாங்கள் இன்னொரு வர்க்கம் அப்படிங்கிற மாதிரி விலகும்போது எனக்கு அப்படி இருக்க தோணலை. நான் அப்படியே உள்ளே போய் கடற்கரையில் கிடக்கிறது, அவர்கள் வலையில் படுத்து விளையாடுறது, அவர்களோட கடலுக்கு போகிறது, சின்ன சின்ன அந்த தொழில் முறைகள், என்னால் சிறுவனாக என்னென்ன முடியுமோ அந்த மாதிரி முறைகளுக்கெல்லாம் வீட்டுக்கு தெரியாமல் கலவில் போய் இந்த மாதிரி எல்லாம் வேலை செய்கிறது, எங்கள் ஆத்தாளுக்கு நான் போய் கடற்கரையில் இருந்து பார்க்கறது, பேசுறது, அவங்களோட பழகிறது எல்லாம் பிடிக்காது. கடல் தொழில் அப்படின்னா மோசமானது, அபாயகரமானது, அது நிலையில்லாதது, அங்கே போய் நம்ம புள்ள சீரழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவனுக்கு மனசில், ஒரு சுவடு கூட அதை பற்றி இருக்கக்கூடாது, அவன் கடற்கரைக்கே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை எனக்கு வீட்டில் இருந்துச்சு. ஆனால் நான் திருட்டுத்தனமா கடற்கரையிலேயே தான் இருந்தேன், எப்போ பார்த்தாலும் கடற்கரையிலேயே இருப்பேன். அது எனக்கு என்னமோ ஒரு மிகப்பெரிய ஒரு உவகை அளிக்கக்கூடியதாக, எனக்கு ஒரு மகிழ்ச்சியான பொழுதுகள். இன்றைக்கி கூட இப்போ நான் உட்கார்ந்து இந்த இடத்துலேருந்து நினச்சேன் அப்படின்னா, எனக்கு கடற்கரையில் நான் வந்து ஒரு காற்றை போல் சுதந்திரமாக சுற்றி திரிந்த அந்த நாட்களும் அந்த நினைவுகளும் தான் என்கிட்ட இருக்குது இப்போ. ஸோ அது எனக்கு மறக்க முடியாததாக இருக்குது. இந்த விஷயங்கள் தான் ஆழிசூல் உலகில் அது வருது. நம்முடைய கொற்கை நாவலுக்காக 2013 சாகித்ய அகாதமி விருது பெற்ற எழுத்தாளர் திரு ஜோடி குரூஸ் அவர்கள் நம்முடைய பேசிக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து பேசுவோம். எழுத்தாளர் ஆ. முத்துலிங்கத்துடைய உண்மை கலந்த நாட்குறிப்புகள் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது, அதில் அதை படிச்சுட்டு நான் அவருக்கு ஒரு மெயில் போட்டிருந்தேன். இதில் எவ்வளோ உண்மை எவ்வளோ புனைவு அப்படின்னு அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பதில் போட்டார் அவர். உங்கள் நாவல்களில் ஏராளமான மனிதர்கள் இருக்காங்க, ஏராளமான மனிதர்கள், அதில் சரிபாதையை நீங்கள் சந்திச்சிருக்கலாம், வாய்ப்பு உண்டு, ஆனால் புனைவாகவும் சில பேர் இருக்காங்க. நீங்கள் எப்படி அதை எதை கலந்தீங்க, எப்படி கலந்தீங்க அதை? இது வந்து நீங்கள் வந்து ஒரு எழுதக்கூடிய ஒரு அல்லது பதிவு செய்யக்கூடிய ஒரு ஆள்கிட்ட நீங்கள் இந்த கேள்வி நீங்கள் கேட்கவே கூடாது. ஏன் அப்படின்னா, இது வந்து ஒரு இதுதான் ரசவாதம். அப்போது கவிஞன் கண்டாலே கவிதை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா,
பார்க்கும்போது ஒருத்தம் எல்லாரும் பார்க்கும்போதும் அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் தெரியும். ஆனால் கவிஞனுடைய கண்ணுக்கு அது வேறு மாதிரி விஷய கற்பனைகளை தூக்கி கொண்டு போகும் இல்லையா. அப்படி தான் ஒரு படைப்பாளி என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு சம்பவம் நிகழ்கிறது, அந்த நிகழக்கூடிய சம்பவத்தில் அவன்கிட்ட உள்ளே வருது. ஆனால் அதை நான் திருப்பி கொடுக்கும்போது, நான் கொடுக்கறது இருக்கு இல்லையா, கருதுவது இருக்கு இல்லையா, அது ரசவாதம். அது வந்து அப்படியே ரியாலிட்டி இல்லை. அது என்னுடைய படைப்பும் என்னுடைய கெமிக்கல் சேஞ்சஸ் நிறைய நடந்து அது அதுக்கப்புறம் உங்ககிட்ட கொடுக்கப்படுது. அதனால தான் நீங்கள் ரசிக்கிறீங்க. அப்போ இதில் வந்து எது கற்பனை எது உண்மை அப்படிங்கிறது வந்து தெரியாது. படைப்புகளில் வந்து கற்பனையும் உண்மையும் கலக்கக்கூடியது வந்து ரசவாதம். அது எப்படி நிகழும் அப்படிங்கிறது, அது வந்து ஒரு பூ பூக்குற மாதிரி, அந்த முகிலும் இல்லை, மொட்டு முகிலும் இல்லை, அப்படி முகிழக்கூடிய ஒரு விஷயந்தான் அது. ஆழி சொல்வது வந்து எனக்கு ரொம்ப பிடித்ததுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, இதை நீங்கள் வகைப்படுத்தியிருக்கிற இது விஷயம், அதில் இருக்கக்கூடிய நிறைய சங்க இலக்கிய பாடல் வரிகளை வந்து நீங்கள் இந்த புத்தகத்தில் அங்கங்கே கொடுத்துருப்பீங்க. அதே போல் இதனுடைய தலைப்புகள் வந்து ரொம்ப கவித்துவமான தலைப்புகள், சங்க இலக்கியத்திலேருந்து எடுக்கப்பட்ட தலைப்புகள் இதில் நிறைய இருக்குது. ஒரு காணலம் பெருந்துறை கவினி மாநில அப்படிங்கிறது முதல் இதுக்கு ஆரம்பிக்கிறது. அது மாதிரி 9 பகுதிகளுக்கு நீங்கள் அப்படி கொடுத்துருக்கீங்க. ஒரு கடல் உங்களுக்குள்ளே ஒழிச்சிக்கிட்டே இருக்கு இல்லையா? அது எப்படி சொல்கிறது அப்படின்னா, நான் வந்து இந்த கடலை பார்த்தது இருக்கு இல்லையா, எனக்கு இப்போ டக்குன்னு ஞாபகம் வர்றது எப்படின்னா, ஒரு காலை பொழுது. அந்த காலை பொழுதில் எங்கள் பாட்டி பிரகாசியம்மாள் அவங்களுடைய முந்தானையை கடிச்சிக்கிட்டு, வாயில் கடிச்சிக்கிட்டு எங்கள் பாட்டியும் கடலை பார்த்து நிற்கிறா, நானும் நிற்கிறேன். எனக்கு அது என்னதுன்னே தெரியாது. ஆனால் எங்கள் பாட்டி தன்னுடைய தலைவனை எதிர்பார்த்து காத்திருக்கிறாள். அவள் நெய்தலின் தலைமகள். அந்த தலைமகள் கடலுக்குள் வேட்டம் சென்ற தன் தலைவனை எதிர்நோக்கி காத்திருக்கிறாள். அப்படி காத்திருக்கக்கூடிய இன்றைக்கி நான் இப்படி பேசுகிறேன், அன்றைக்கி அப்படி இருக்கும்போது அந்த முந்தானையை கடிச்சிக்கிட்டு அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தூரத்தில் தொடுவானத்தில் அப்படியே குச்சி குச்சாக தெரியுது. இது என்னடா குச்சி தெரியுது அப்படின்னு பார்க்குறேன். அந்த குச்சியே முக்கோண வடிவங்களாக மாறுது. அந்த முக்கோண வடிவங்களாக மாறுது அப்படிங்கும்போது அற்புதமான காட்சியாக இருக்குது. அந்த வயசுலேயே என்னால் ரசிக்க முடியுது அதை. அப்படி ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கருப்பாக தெரிந்த அந்த முக்கோணங்களில் சிலது வந்து ஒரு மாதிரி செம்பழுப்பு கலரில் தெரியுது, சிலது அப்படியே லேசாக பழுப்பு நிறத்தில் தெரியுது. இப்படி தெரியுது அப்படிங்கும்போது பாட்டி, இது என்ன எல்லாம் வந்து ஒன்று வந்து இப்படி செம்பழுப்பு நிறத்தில் தெரியுது, அதுதான்டா தாத்தாவுடைய பஞ்சிப்பாய் அப்படிங்கிறா. இப்போ இவ இங்கே இருந்துக்கிட்டு கடற்கரையில் இருந்துட்டு ஒரு 4-5 கிலோமீட்டர் தூரத்தில் வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கட்டுமரங்கள், பாய்புடைத்து வந்துக்கிட்டு இருக்க கட்டுமரங்களை பார்த்து இது தன்னுடைய தலைவனின் மரம், தலைவனுடைய தொழில் செய்யக்கூடிய கட்டுமரம் அப்படிங்கிறத வந்து அவளால் உறுதி செய்ய முடிகிறது. அப்படி உறுதி செய்யும்போது கூட கட்டுமரம் அந்த வேட்டத்துக்கு போயிட்டு அந்த கட்டுமரம் நிறைய மீன்களை வந்து கொண்டு வராங்களா, அந்த தொழில் சிறப்பாக நடந்திருக்கிறதாங்கிறத கரையிலிருந்து சொல்லிடுவாங்க. அந்த கட்டுமரம் வந்து கடலில் மிதந்து வரக்கூடிய அழகை பார்த்துட்டு சொல்லுவாங்க. அது வந்து அணியம் அப்படியே அல்லாடிக்கிட்டே வர்றது ஒரு வகை, நீருக்குள்ளே மூழ்கி மிதந்து வர்றது ஒரு வகை, இன்னொரு வகை அப்படின்னா அந்த அணியத்து வாரிக்கல் மேலே அதில் முன்னால் நிற்கக்கூடிய போர் வீரன் மாதிரி இருக்கக்கூடிய வாலிப பையன் அப்படி நின்றுட்டு கம்பீரமாக வந்து ஒரு பெரிய படையை எதிர்த்து போகக்கூடிய மாதிரி அப்படி வந்துக்கிட்டு தானே வெற்றி அப்படிங்கிற மாதிரி, இதெல்லாம் பல அறிகுறிகள். இப்படிப்பட்ட அறிகுறிகளெல்லாம் இவ சொல்லுவாள்ல, பாட்டி சொல்லுவாள் பாரு எப்படி வாராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றுமே இல்லைன்னா என்ன பண்ணுவாங்களாம் அப்படின்னா, ஒரு மீனை எடுத்து அந்த பாய் மரத்தினுடைய பருமல் அப்படிக்கக்கூடிய அந்த கம்பில் ஒரு மீன் அப்படி தொங்க விட்டுக்கிட்டு வருவாங்களாம். அப்படி தொங்க விட்டுட்டு வருவாங்க அப்படின்னா வலையில் மச்சம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அப்போது இங்கே அந்த கடலுக்குள்ளேருந்து வரும்போதே கரையில் இருக்கக்கூடியவங்களுக்கான செய்தி ஒன்றும் இல்லை அப்படின்னு. இப்போது அதாவது வலை போட்டு 10 வலை போட்டு வாங்கி உமலுக்குள்ள வச்சுருக்கிறது ஒரு வகை, இனிமே திரும்ப வலை போட்டு அதை வலையை வாங்கும்போது வலையோடு வாங்கி வைக்கிறது அப்படிங்கிறது, அதை வந்து எடுத்து அதாவது கழித்து வைக்கிறது கூட அவங்களுக்கு நேரம் இருக்காது. அப்படி நேரம்னால வலையோடு வாங்கிட்டு வந்திருக்காங்கப்பா அப்படின்னு, அது ஒரு சிறப்பான கொண்டாட்டமாக இருக்கும். உமல்லையும் இருக்குது, வலையோடையும் வாங்கி கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரியான கொண்டாட்டங்களெல்லாம் நின்று பார்த்துருக்கேன்ல நான், அப்படி ரசிச்சிருக்கேன். இன்றைக்கி கூட என்னால் சொல்ல முடியுது அதில் என்னென்ன மீன்கள் இருந்துச்சு, அது எப்படி எப்படியெல்லாம் அதாவது பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு மின்னுச்சு. அப்படி கேட்டு அப்படி 100% என்னையே அதுக்கு கொடுத்து நான் கேட்டேன். அதனால் நான் கருதுவதை அந்த அதே அர்ப்பணிப்போட கொடுக்க முடிஞ்சு, அப்படி நான் கொடுத்தேன். ஆனால் பெற்றுக்கொண்டவர்கள் அதை உங்களை மாதிரி ஒரு தெளிவாக பெற்றுக்கொண்டார்களா, அல்லது அதற்கான நிறைய விமர்சனங்கள் வந்துச்சுலம்மா, நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. எப்படி எப்படி அவங்கவுங்க ஒவ்வொரு எடுத்துக்கிட்ட விதங்கள் வேறு மாதிரி மனசை வந்து புண்படுத்தக்கூடிய அளவுக்குலாம் நிறைய நடந்துச்சு, நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு. பட் ஆனால் சொன்னது சொன்னது தான்,
இது சொல்லப்பட வேண்டியது சொல்லப்பட்டு விட்டது. இலக்கிய படைப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதர்களுடைய பாடுகளை சொல்றது மட்டும் கிடையாது, அது ஒரு சமூகத்தினுடைய ஆவணம். பல அடுக்குகளுடைய சமூகத்தினுடைய பல்வேறு அடுக்குகளை அது கலந்து கட்டி நமக்கு கொடுக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு நாங்கள் நிலம் சார்ந்த துன்பங்கள் பற்றி நிறைய புத்தகங்கள் படிக்க நேருது, நிறைய கிடைக்குது. அது மாதிரி கடல் சார்ந்த துன்பங்கள் இருக்கு இல்லையா, அது ரொம்ப அதுவும் ஒரு வளமான ஒரு பகுதி நம்மளுடைய பண்பாடை பொறுத்த வரைக்கும். அந்த துன்பங்கள் நிறைய உங்கள் புத்தகத்தில் பதிவாகியிருக்கிறது, ரெண்டு நாவல்களையுமே பதிவாகியிருக்கிறது. அது ரொம்ப ஒரு ரொம்ப அழகான, அது அப்படி நம்ம போயிட்டே இருக்கும்போது நம்ம காலை ஒரு மாணிக்க கல் இடர்னா எப்படி இருக்கும் அப்படி ஒரு துன்ப கதை எனக்கு தெரியும் அந்த கதையை படிக்கும்போது. ஸோ அது எப்படி, அது நீங்கள் எவ்வளோ கதைகளை சேகரிச்சிங்க அப்படி? இந்த துன்பங்கள் அப்படின்னு சொல்கிறத வந்து நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, துன்பங்கள் ஒரு ரொம்ப பழமையானது அப்படிங்கிறோம். நம்முடைய கூத்தன் அப்படிங்கிறது ஒரு துன்பம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா. ஏன் வந்து நம்முடைய முருக வழிபாடையும் ஒரு துன்பம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்படி எடுக்கும்போது இது மூதாதையர் பற்றிய வாழ்வு. அவர்களில் ஒரு சில பேரை நம்ம நினைவில் வச்சுருக்கோம். அப்போ நினச்சி நினைவில் வச்சுருக்கோம் அப்படின்னா அவர்கள் மூதாதையர்கள். நான் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சிக்கு கிளம்பி வரும்போது எங்கள் ஆத்தா படத்துக்கு முன்னால் செத்து போயிட்டா, படத்துக்கு முன்னால் யாத்தா நான் போயிட்டு வரேன் பார்த்துக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வரேன். அப்போது இதை வந்து என்னுடைய பேரப்பிள்ளைகளுக்கு பேரப்பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் பார்த்தா அவள் இறைவி ஆயிடுவாள்ல, அவள் இறைவி ஆயிடுவாள்ல. அப்படி தான் நம்முடைய துன்பங்கள். இந்த துன்பங்களை பற்றி வந்து அது வந்து நம்முடையவை, ரத்தமும் சதையுமாக நம்மோட கலந்தவை, அதை நம்ம வந்து குழப்பக்கூடாது. இப்போ இன்றைக்கி நான் என் பிள்ளையை எவ்வளோ பார்த்துக்கிறேன், என் பிள்ளை ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும், ஐயோ நான் பார்த்துக்கிறேன், அவளுக்கு அந்த அக்கறை இருக்கோ இல்லையோ, எனக்கு அந்த அக்கறை இருக்கும், என் மனைவிக்கு அந்த அக்கறை இருக்கும், நல்லா சாப்பிடணும்னு போகணும். அப்போ இந்த தன்னால் உருவான இந்த பிள்ளைகள், தனக்கு பிறந்த இந்த பிள்ளைகளை எவ்வளோ பக்குவமாக பாதுகாத்து கொண்டு வரணும் அப்படின்னு நான் பார்க்கும்போது, என்னை எங்கள் ஆத்தாவும் ஐயாவும் பார்த்தது எனக்கு தெரியும் போது, அவங்கள அவங்க ஆத்தாவும் ஐயாவும் பார்த்தது எனக்கு தெரியும். அப்போது ஒரு சின்ன தலைமுறையிலேயே, நான் அப்படிங்கிற இந்த தலைமுறையிலேயே எனக்கு பின்னால் உள்ள மூணு தலைமுறைகள் பக்குவமாக தன்னுடைய குழந்தைகளை பார்த்து கொண்டது என் கண் முன்னால் தெரியும் போது, எங்கள் மூதாதையர்கள் பார்த்தது உண்மை தானே, நான் கடவுளை பார்க்கல, கடவுளை என்னுடைய மூதாதையர்களுடைய வடிவில் பார்த்தேன். அதை நான் சொல்கிறதுல என்ன தப்பு, அதுதான் கடவுள், அவர்கள் தான் வழிபட தகுந்தவர்கள். அதை தான் நான் சொல்கிறேன், வேறு ஒன்றுமே சொல்லலை. துன்பம் 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 அப்படின்னு போய் போய் ஓடி போய் எங்கள் ஆத்தால் ஆவி கட்டி பிடிச்சி முத்த மாதிரி பொழிகிறேன் நான், நீ தான் உன்னால் தான் அப்படிங்கிற மாதிரி, அவ்வளோதான். ஒரு மிகப்பெரிய ஒரு கலை செல்வத்தை அவங்க ரெண்டு நாவலும் திறந்து விட்டது. ஒரு ஒரு நிலம் சார்ந்த நிறைய விஷயங்கள் நமக்கு பதிவாயிருக்கிறது தெரிகிறது. கடல் சார்ந்த அறிவை இன்னும் அதிகமாக பேசக்கூடிய விஷயங்கள் நமக்கு இன்னும் தேவைப்படுது தான் இல்லையா? நீங்கள் இப்போ நிறைய வார்த்தைகள் இப்போ நீங்களே சொன்னீங்க, ஏராளமான வார்த்தைகளும் ஏராளமான தகவல்களையும் நீங்களே சொன்னீங்க. அப்போ அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இன்னும் பதியப்பட வேண்டி இருக்கிறது அப்படிங்கிறது உண்மைதானே? அப்படி நம்ம சொல்ல முடியாது. என்ன அப்படின்னா, இப்போது கடல் சார்ந்த நிறைய பதிவுகள் இருக்குமா, அலைவாய்க்கரையில் எழுதின ராஜாம் கிருஷ்ணன், தாமரை செந்தூர் பாண்டி இருக்கார், இவர் தோப்பில் முகமது மீரான் இருக்காங்க, கடலோர கிராமத்தின்கிறது செம்மீன் தகழி சிவகங்கர பிள்ளையினுடைய பெரிய அபாரமான படைப்புகள் இருக்குது. இந்த மாதிரி படைப்புகளெல்லாம் அவங்களெல்லாம் ரொம்ப மனநிறைவோடு கையெடுத்து கும்பிடுறாங்க. நீங்கள் அப்படியே கொஞ்சம் உள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னால் வண்ண நிலவனுடைய கடல் புறத்தில் இருக்குது. இந்த மாதிரி படைப்புகள் இருக்குது, இல்லைங்கிறதுலாம் இல்லை. நான் ஒன்று வானத்துலேருந்து தொப்புன்னு விழுந்து இதெல்லாம் சொல்லலை. அதுக்கு முன்னால் பிதாமகர்கள் இருக்கிறார்கள். ஒரு நிலத்தை சார்ந்தவர் தன்னுடைய நிலத்தை விட்டுவிட்டு அடுத்த நிலத்தில் வந்து அதனுடைய அந்த அந்த அதை பாடியிருக்கிறார், அதை பதிவு செய்திருக்கிறார்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? நான் பண்ண முடியல, எனக்கு பாலையை பற்றி பாட முடியலையே, எனக்கு மருதத்தை பற்றி பாட முடியலையே, பாட முடியல. இந்த வகையில் தான் நான் ஒரு விஷயத்தை பார்ப்பேன். எப்படின்னா, இப்போ ஒரு ஒரு படைப்பாளியை பற்றி, இப்போ ஜெயமோகன்லாம் படைப்பாளி இருக்கார், பிரம்மாண்டமான படைப்பாளி. இந்த பிரம்மாண்டமான படைப்பாளியை நான் எப்படி பார்க்குறேன்னா, இது உங்களுக்கு நான் இது சொல்கிறது சரியா அப்படின்னு தெரில, பட் ஆனால் எனக்கு வந்துருச்சு, நான் சொல்கிறேன். இந்த பிரம்மாண்டமான படைப்பாளியை நான் எப்படி, இப்போ நான்லாம் ஒரு சிறைப்பட்ட மாதிரி பார்க்குறேன். என்ன ஒரு பர்டிகுலர் அந்த ஒரு 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 நிலத்துக்குள்ளே சிறைப்பட்டு போய் கிடக்கிறேன். இந்த நிலத்துக்குலேருந்து என்னால் வெளியே வர முடியல. அது சார்ந்த வாழ்க்கை, எனக்கு தெரிஞ்சது இதுதான் அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை. ஆனால் ஜெயமோகன் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு அந்த
ஒரு பெரிய ஆளுமை எப்படி பண்ணுறாரு அப்படின்னு நான் பார்க்குறேன். அந்த நடக்கக்கூடிய கதை நடக்கக்கூடிய களம் இருக்கு இல்லையா, அந்த களமை, அந்த களத்தை, அது நெய்தலாக இருக்கலாம், அல்லது மருதமாக இருக்கலாம், அல்லது முல்லையாக இருக்கலாம், பாலையாக இருக்கலாம், எப்படிப்பட்ட நிலப்பரப்பாக இருந்தாலும் அந்த நிலப்பரப்பை அந்த ஒரு விமானம் ஓடுதளமாக பயன்படுத்தும்ல, ஓடுதளமாக பயன்படுத்துறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துறது. அப்படி ஓடுதளமாக பயன்படுத்தி அந்த விமானம் விண்ணில் பாய்ந்து விடுகிறது. அப்போ விண்ணில் பாயும்போது எப்படின்னா அப்படியே பிரம்மாண்டம், இந்த பிரம்மாண்டம் அப்படின்னு மனிதம் அப்படிங்கிறது பேரன்பு அதை சொல்லுகிறது. ஒருவேளை நம்ம படைப்புகளில் அது இருக்கோ இல்லையோ அது நீங்கள் வாசகர்களாகி நீங்கள் சொல்லணும். ஆனால் நான் பார்க்கும்போது ஓஹோ, இப்படிப்பட்ட மகத்தான எழுத்தாளர்களையும் தமிழ் இன்னும் கொண்டு இருக்கிறது வச்சிருக்கவன் நம்ம. அப்போ இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டத்தை, அதாவது ஒரு இலக்கிய பரப்பில் இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு ஓடுதளமாக மட்டும்தான் நான் வந்து என்னுடைய நிலப்பரப்பை பயன்படுத்துகிறேன், அதற்கு பிறகு நான் அப்படியே மேலே பிரம்மமாக மேலே போய் நின்று ஒரு தரிசனத்தை காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஒரு ஒரு உணர்வை காட்டுவது, ஒரு வரலாற்றை சொல்லுவது, ஒரு கலாச்சாரத்தை சொல்லுவது வேறு, தரிசனமாக அப்படியே நிகழ்த்தி காட்டுவது இருக்கு இல்லையா, நிகழ்த்தி காட்டுறது நிகழ்த்துறேனா, ஆனால் நீங்கள் உணர்றீங்களா? புத்தர் வந்து ஞானம் பெற்றாருமா, ஆனால் அவர் தான் பெற்றார், நான் பெறல. இப்போ நான் பெறணும்னா நான் ஞானம் பெறணும்ல, அப்போதானே அது எனக்கு சரி. புத்தர் பெற்றார், அது எனக்கான அறிவு, அவ்வளோதான், தட்ஸ் ஆல். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தரிசனம், ஒரு மானுட தரிசனம் தான் இலக்கியத்தில், அதனுடைய டெக்னிக்கல் எல்லாத்தையும் மீறி நம்ம எதிர்பார்க்கறது அதுதான். ஏராளமான தகவல்கள் நீங்கள் வச்சுருக்கீங்க, அது ஒரு இண்டிஜினியஸ் ஒரு வெல்த், அது அறிவு செல்வம், அது இருக்கலாம். மேபி இலக்கியம், கதை, புனைதல் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, ஒரு பெரிய ஒரு நம்முடைய மண் சார்ந்த, மரபு சார்ந்த ஏராளமான அறிவு செல்வம் வந்து உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தில் இருக்குது. ஒரு ஒரு பரதவ வாழ்க்கையாவே அது உங்களுக்கு இருக்கு. அதை நீங்க எப்படியாவது பதிவு செய்யறதுங்கிறது தமிழ் நான் ஒரு வேண்டுகோள் இப்போ நான் ஒரு வேண்டுகோள் இப்போ உங்களுக்கு இப்போ என்ன, நீங்க வந்து இப்போ ஒரு ஒரு நேர்காணல் செஞ்சு பண்ற மாதிரி மண்ணின் மைந்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஏன் பாலையில் இருக்காங்க, அவர்களை தேடி கண்டுபிடிச்சு போய் அவர்கள்ட்ட இப்படி பேசி மக்களுக்கு அவர்கள்ட்ட அவர்களை வந்து மக்களுக்கு அறிமுகப்படுத்துவதனால் அவர்களுக்கு எதுவும் ஆகப்படுதில்லை, ஆனால் அவர்களுடைய பாரம்பரிய அறிவு இருக்கு இல்லையா, இந்த மண் சார்ந்த விஷயம் இருக்கு இல்லையா, இந்த மண் சார்ந்த துர்மங்கள், கலாச்சாரங்கள், பண்பாடு, பாடல்கள், வாய்வழி பாடல்கள், சொலவடைகள், பழமொழிகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வந்து நம்ம தமிழ் அப்படின்னு தமிழ் தமிழ் தமிழ்னு பேசிக்கிட்டு இருக்கிறதுல உண்மையிலேயே தமிழ் 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 எங்கும் தமிழ் எதிலும் தமிழுங்கிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கும். ஏன் அப்படின்னா பல்வேறு நிலப்பரப்புகள் அது சார்ந்த அதில் வாழக்கூடிய மக்கள் இந்த தமிழையும் தமிழின் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் நேசிக்கக்கூடிய மனிதர்களாக இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மை, அதுதான் உண்மை. ஏராளமான விஷயங்களை வந்து உங்களுடைய இந்த பேட்டியில் மட்டும் இல்லை சார், உங்களுடைய புத்தகம் சார்ந்தே நாங்கள் நிறைய வந்து கற்றுக்கிட்டு இருக்கோம். இந்த கச்சான், அப்புறம் கடலில் போகக்கூடிய நீரோட்டங்களுடைய பாதைகள், அந்த மக்களுடைய, ஏன்னா பரதவ மக்களுடைய வாழ்க்கையை பற்றி அதிகமாக தெரியாது, அந்த மக்களுடைய பாடுகள், அந்த அவ்வளவு சிரமமான நிலைகளையும் தாண்டி அவங்க எப்படி இந்த மானுட உயிர் உணர்வுகளை தக்க வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற அந்த விஷயங்கள், நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த வார்த்தைகள், இந்த மாதிரி நிறைய வந்து நீங்கள் வந்து தமிழுக்கு ஒரு கொடையாக கொடுத்துருக்கீங்க. அந்த வகையில் தமிழ் உங்களுக்கு பெரிய கடன்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் நிறைய நீங்கள் இது இந்த துறை சார்ந்து செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது, செய்வீங்க. நாங்கள் இன்னும் பரதவ குலத்தை பற்றியும் கடலை பற்றியும் கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அனுபவங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஒரு வழிகாட்டியாக, ஒரு வடிகாலாக உங்களுடைய எழுத்துக்கள் இன்னும் மிளிரும் அப்படின்னு சொல்லி பொதுகை சார்பாக எங்களுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம் சார். நன்றி. இன்றைய நம்ம விருந்தினர் பகுதி எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்பவே வந்து சுவாரஸ்யமாக போச்சு. எழுத்தாளர் ஜோடி க்ரூஸ் அவர்கள் நிறைய விஷயங்கள் நம்மகிட்ட வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ இத்துடன் இன்றைய வணக்கம் புதிகை நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்திருக்குங்க. ஸோ இது வந்து நிறைவு பகுதி அப்படிங்கிறது இன்றைக்கி மட்டும்தான், நாளைக்கு மறுபடியும் கண்டினியூ ஆக தான் போகுது. அதாவது தெரியாததை தெரிந்து கொள்ளுங்கள், தெரிந்ததை பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரியாத விஷயம் எதுவாக இருந்தாலும் அதை வந்து நம்ம வந்து தேடி கண்டுபிடிச்சி தெரிஞ்சுக்கணும். அதே வகையில் யாராவது ஏதாவது ஒரு விஷயம் கேட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு அது தெரிஞ்ச விஷயமாக இருந்தால் அது அவங்களுக்கு நம்ம கற்பிக்கணும்.
இப்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னாவே நம்முடைய வாழ்வில் வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் நிச்சயமாகவே இருக்கும். ஸோ இதே மாதிரி நாளை காலை 7 மணிக்கு வணக்கம் புதிய நிகழ்ச்சியில் பல இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸ் உங்களுக்காக வந்துகிட்டே தாங்க இருக்க போது. ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் தர்மேந்திரா, தொடர்வது சமஸ்கிருதத்தில் செய்திகள்.